Hello students, welcome to Max and Tamil channel. 8th standard Max term 3 practical geometry exercise 3.3 first la 6th sum. Construct the following rhombus with the given measurements and also find the area. Given measurements enadhi diagonal sides are duck dc uk dc equal to 8 cm uk equal to 6 cm appdi kuduthirundale indha maari alternative dc UK. அப்படின்னு கொடுத்திருந்தா என்ன அர்த்தம்? டயக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ரஃப் டயக்ராம் DUCK இந்த மாதிரி வரையணும். DC equal to 8 cm, UK equal to 6 cm. நீங்க என்ன செய்யுங்க? DC. DC என்ன செய்யணும்? DC 8 cm ஒரு லைன் என்ன செஞ்சுக்கோங்க? வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எப்படி வரையணும்? மோர் தென் ஹாஃப். மோர் தென் ஹாஃப்னா பாதியை விட அதிகம். பாதியை விட அதிகம் என்ன செஞ்சிருக்கேன்? பாதியை விட அதிகம் எடுத்திருக்கேன். மேல ஒரு லைன், கீழே ஒரு லைன், இந்த பெருசாவே போட்டுக்கோங்க. ஓகேயா? அதே மாதிரி டிய வச்சு மேல ஒரு லைன், கீழே. அப்புறம் சிய வச்சு மேல ஒரு லைன், அப்புறம் கீழே ஒரு லைன் வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஸ்கேலை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஒரு லைன் போடணும். ஓகேயா? எந்த இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் கரெக்டா பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. வரைஞ்சாச்சு இல்லையா? இப்ப இத வந்து எக்ஸ், இத வந்து ஒய் சொல்லி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ யூகே, யூகே 6 சென்டிமீட்டர்னா பாதி, பாதி எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். பாதி எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். ஸ்கேல் என்ன செய்யுங்க? 3 சென்டிமீட்டர் எடுத்து எங்க இருந்து கட் பண்ணணும்? இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க மேலையும் கட் பண்ணணும், கீழையும் கட் பண்ணணும். புரிஞ்சுச்சாமா? தெளிவா? இது 90 டிகிரி இருக்கும். இத ஓன்னு சொல்லி வச்சுக்கணும். இப்போ நீங்க எங்க ஜாயின் பண்ண போறீங்க? இதுலதான் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க. என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இத அழகா என்ன செஞ்சுட்டு இந்த இடத்துல இருந்து 3 சென்டிமீட்டர் மேலையும் கீழே ஜாயின் பண்ணிட்டு, பிள்ளைங்க எப்படி ஜாயின் பண்ணுவாங்க தப்புனா, இதையும் இதையும் இப்படி போய் என்ன செஞ்சிருவாங்க? ஜாயின் பண்ணிடுவாங்க. அதை செய்யவே கூடாது. போன சம்ல நமக்கு எல்லாமே ஜாயின் ஆயிருந்தனால ஈஸி ஆயிடுச்சு. எதை ஜாயின் பண்ணணும்? இதுவும் இந்த பாயிண்ட்டும், இதுவும் இந்த பாயிண்ட்டும், அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதை மறந்துடணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரா மறந்துட்டு எதுக்கு டயக்னல்? இந்த 3 கட் பண்ணணும் இல்லையா? அந்த 3 ஆர்க்கும் இந்த லைனும், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்டையும் டியையும் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இது அப்புறம் இந்த இதே பாயிண்டையும் சி, அப்புறம் இதே பாயிண்டையும் ஓகே. இப்போ இதுல போய் போட்டுறாதீங்க யூன்னு. எது? இதுதான் யூ, DUCK. புரிஞ்சுச்சாமா? DUCKன்னு சொல்லி வரைஞ்சாச்சு. டிசி 8 சென்டிமீட்டர், யூகே நமக்கு எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் ரோம்பஸ், ஏரியா ஆஃப் ரோம்பஸ் 1/2 × D1 × D2. நமக்கு டயக்னல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால ப்ராப்ளம் இல்லை. 1/2 × 8 × 6, 2 4s are 8, 4 × 6 தட் இஸ் ஈக்குவல் டு 24 cm² தான் ஏரியா ரோம்பஸ். தெளிவா புரிஞ்சிருக்கும். டயக்னல்ஸ் கொடுத்துருந்தா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத, சைட்ஸ் கொடுத்துருந்தா எப்படி பண்ணணுங்கிறத
உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிக் கொடுத்துறேன். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.